ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய சேனலில் புதுசாக வந்துட்டு ஒரு கண்டென்ட் அப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல இல்லை இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என்ன வீடியோவில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஸோ இந்த சப்ஜெக்டில் படித்து முடித்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சப்ஜெக்டு படித்தால் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போடப்போம். ஸோ இதில் இன்னும் சில நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். எந்தெந்த மாதிரியான ஜாப்பு, அதுக்கான சேலரி பேக்கேஜஸ் என்னென்ன, என்ன கவர்மெண்ட் ஜாப் போகலாம், என்னென்ன மாதிரியான ப்ரைவேட் ஜாப்ஸு கிடைக்கும், இல்லை மேலே படிக்கலாமா படிக்க வேண்டாமா, ஸோ இதை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவை பொறுத்து, நீங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து இதை பற்றியான தகவல்களை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கேன். ஸோ என்ன நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்துட்டு இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம நேரடியாக பார்க்க போயிடலாம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ். அது டுவெல்த்தில் காமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், லெவன்த்து டுவெல்த்து காமர்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க, டென்த்தில் வந்துட்டு சம்திங் ஒரு மார்க் எடுத்துகிட்டு காமர்ஸ் போகணும் அப்படின்னு விருப்பத்தோடு போகக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. டென்த்தில் மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு அவங்கள காமர்ஸ் குரூப் தான் கிடச்சிச்சு அப்படின்னு போகிறவங்களும் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ எந்த சப்ஜெக்டாக வந்து இருக்கட்டும், ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்ல சப்ஜெக்ட் தான். மார்க் கம்மியாக எடுத்தால் தான் அதுதான் எடுக்கணும், மார்க் கம்மியாக எடுக்கலைன்னா எடுக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆர்வம் இருந்த சப்ஜெக்டில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கூடியது தான். அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது அமையும். எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சது கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தால் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, போகலாம் அப்படிங்கிறத என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் முடிப்போம், டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் பிகாம் போவோம், எம்காம் போவோம், ஸோ இந்த மாதிரி. ஸோ டுவெல்த்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம். சிஏ அப்படிங்கக்கூடிய, ஸோ பிகாம் அதாவது காமர்ஸ் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பெரிய எய்மாகவே என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு இந்த குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க்கில் வேலைக்கு போக போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு காமர்ஸ் குரூப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜர், ஸோ இதுக்கு காமர்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், சார்ட்டர்ட் ஃபினான்சியல் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் ஆக்சுவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு காமர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஜாப் போகலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அக்கௌண்டன்ட் அண்டு டாக்ஸேஷன், ஸோ இதுக்கு காமர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீட்டைல் மேனேஜர், கம்பெனி செக்ரட்டரி, அதுக்காகவே இருக்குது கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் வந்துட்டு கோர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர், இந்த போஸ்டிங்க்கு காமர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகலாம், காமர்ஸும் அதுக்காகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டர்ப்ரனர், ஒரு தொழில் முனைவராக ஆகணும் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அது என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் தொழில் முனைவர் ஆகிறதுக்கு. காமர்ஸ் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு கம்பெனியோடைய சிஇஓ ஆகிறதுக்கு காமர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் மேனேஜர்,
ஹோட்டல் மேனேஜர், ஈவெண்ட் மேனேஜர், ஃபினான்ஷியல் எக்ஸாமினர், மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்ஜெட் அனலிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஜாபுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் அப்படிங்கிறது எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிலேட்டட் டு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ். ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காமர்ஸ் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ காமர்ஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் விரும்பி எடுத்தாலும் சரி விரும்பாமல் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு இதை தான் படிக்க போகிறீங்க அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் கடைசியாக நம்ம போக போகிறது ஒரு நல்ல வேலைக்கு தான். ஸோ அந்த வேலைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் போடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம காமர்ஸ் சப்ஜெக்டோடைய அந்த என்ன மாதிரியான ஜாப்புக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய போஸ்டிங்ஸ் தெரியுமா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண நினைக்கிங்களா, வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை, அதுக்கு இப்போ தான் நீங்கள் பார்க்க வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும், என்னென்ன ஜாப்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம வந்துட்டு எஜுகேஷனில் ஒரு கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ், காலேஜ் பற்றியான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு போட்டுட்ருக்கோம். இப்போ வந்துட்டு இதை கோர்ஸ் எடுத்து படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டும் போடுறோம். ஸோ இதுக்கான ஆதரவும் உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட கட்டாயமாக வரேன், கட்டாயமான எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸோடைய வரேன். அது வரைக்கும் நன்றி.